வணக்கம். உலக வரலாற்றில் தமிழர்கள்தான் முதலிடத்தை பிடித்திருக்கிறார்கள். தமிழ் மொழி பழமை வாய்ந்த மொழி என்று கூறுகிறார்கள். அப்போ தமிழர்களுடைய வரலாறும் அதே அளவில் பழமையாக இருக்கும். இதை பற்றி எத்தனை பேர் சிந்திக்கிறீர்கள், எத்தனை பேர் இதை பற்றி பேசுகிறீர்கள் என்று எனக்கு புரியவில்லை. ஆனால் தமிழர்களுடைய ஈடுபாடு இந்த நாட்டின் சுதந்திர போராட்டத்தில் எந்த அளவில் இருந்தது என்று நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அதிலிருந்து ஒரு சின்ன பட்டியலை எடுத்துக்காட்டுகிறேன். வேலு நாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், அழகு முத்துக்கோன், தீரன் சின்னமலை, சுந்தரலிங்கனார், திருப்பூர் குமரன், வ உ சிதம்பரனார், சுப்பிரமணிய சிவா. இந்த பட்டியல் இது மட்டுமல்ல, இது போன்ற எத்தனையோ ஆயிரக்கணக்கான நபர்கள் இந்த நாட்டிற்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள். அதில் மிக முக்கியமான பெயர்தான் குயிலி. இந்த நாட்டிற்காக தன்னுடைய உயிரை கொடுத்த அந்த வீர மங்கையை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். கடந்த ஒரு மாதங்களாக எங்களுடைய சேனலில் ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராமை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். அதாவது சின்ன குழந்தைகளுடன் எங்களுடைய ஒரு கான்வர்சேஷன், ரூஸ்டர் வைரல் கிட்ஸ் என்கிற பெயரில் இந்த தொகுப்பை நீங்கள் தொடர்ந்து பார்த்து வருகிறீர்கள். இன்னைக்கு நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு சிறுவன் சுபாஷ் பாரதி, வயது 12, 8 வகுப்பில் படிக்கிறார், டான் பாஸ்கோ ஸ்கூலிலிருந்து வந்திருக்கிறார். சுபாஷ் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு குயிலியை பற்றி நீங்கள் ரிசர்ச் செய்து வந்திருக்கிறீர்கள் இல்லையா? குயிலி யார், வரலாற்றில் அவருடைய பெயர் ஏன் இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது, ஏன் மக்களுக்கு அவரை பற்றி தெரியவில்லை? ஏன்னா வந்து அவங்க வேலு நாச்சியார் கூட இருந்தவங்க, அவங்க வந்து அவங்களுக்காக தன் உயிரையே துச்சமாக நினச்சி அவங்களுக்காக உயிரை கொடுத்தவங்க. இன்னொன்று வந்து வீரமங்கை வேலு நாச்சியாரோட வரலாற்றை வந்து மறைக்கிறாங்க, அதில் குயிலியும் வர்றதுனால அதனால் அவங்களையும் சேர்த்து மறைக்கிறாங்க. அதனால சில நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ வேலு நாச்சியாருடைய படை தலைபதியாக குயிலி இருந்தார் இல்லையா? ஸோ குயிலியுடைய இம்பார்ட்டன்ஸ், அவருடைய முக்கியத்துவம் அந்த போர் காலகட்டத்தில் எப்படி இருந்தது, என்ன சாதனை படைத்தார் குயிலி? 1780 வந்து போர் நடத்தினாங்க. அப்போ வந்து குயிலி வேலு நாச்சியார் படை கொஞ்சம் இதுவாக இருந்ததுனால குயிலி வந்து என்ன பண்ணாங்கன்னா, நிறைய இது இருந்துச்சு. அப்போ வந்து வெள்ளையர்களோட ஆயுத கிடங்கள்லாம் கோயிலுக்கு பின்பக்கமாக இருந்தது. அதை பார்த்துட்டு குயிலி வந்து, இல்லை ஆயுத கிடங்க இருந்தால் ரொம்ப கடினமாயிரும், நம்ம ராணி வந்து இறந்தாலே இறந்துருவாங்க இதில் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்குள்ளே போய் அங்கே விளக்கில் இருக்க எண்ணெயெல்லாம் தன் மீது ஊற்றிக்கிட்டு நெருப்பை பற்ற வச்சின்னு அப்படியே போய் அந்த ஆயுத கிடங்களை குதித்தாங்க. எல்லாமே வெடிச்சிருச்சு. போர் வீரர்கள்ல பாதி பேர் செத்துட்டாங்க, இவங்களும் செத்து போயிட்டாங்க. அந்த ஆயுத கிடங்கெல்லாம் வெடிச்சதுனால வெள்ளையர்களால் ஒன்றுமே பண்ண முடியல. இல்லை பாதி பேர் இறந்து போயிட்டதுனால இவங்க வெற்றி பெற்றாங்க. வேலு நாச்சியார் தற்கொலை படை, இது பேர் தான் தற்கொலை படை தாக்குதல். ஒரு காலகட்டத்தில் வெள்ளையர்கள் அட்வான்ஸ் ஆயுதங்களை வைத்த காலகட்டம் அது. நம்ம தமிழ் வீரர்கள் வந்து அந்த வாளை வைத்து சண்டை போடக்கூடிய காலகட்டத்தில் வெள்ளையர்கள் பீரங்கி, துப்பாக்கி, குண்டுகள் போன்ற ஆயுதங்களை வைத்து சண்டை போட்டார்கள். அதை உடைக்கக்கூடிய வேலையை குயிலி பார்த்திருக்கிறார். கரெக்டாக, அதுவும் தன் மீது எண்ணெயெல்லாம் ஊற்றி அங்கே போய் தண்ணி, ஏன்னா அது வந்து எரிபொருளுங்கிறதுனால இவங்க மேலே எண்ணெய் இருக்கும், அதில் அதிகமாக தீயும் பிடிக்கும். இவங்க குதிச்சாங்கன்னா வெடிபொருளுங்கிறதுனால அதிகமாக வெடிக்கும், அதனால அவங்க அப்படி பண்ணியிருக்காங்க. சரி, இந்த கதையை நீங்கள் எங்கே படிச்சீங்க? நாங்கள் வந்து எப்போவுமே எங்கள் வீட்டில் செல்ஃபோன்லாம் கிடையாது, ஆனால் புத்தகங்கள் வந்து நிறைய படிப்போம். அது மூலமாக நிறைய சர்ச் பண்ணி இப்போது இந்த வரலாற்றை வந்து நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஓகே. ஸோ தமிழர்களுடைய வரலாறும் ஒரு மிகப்பெரிய வரலாறாக இருக்கு இல்லையா? ஸோ வேறு யாரையும் பற்றி நீங்கள் படித்தீங்களா? குயிலியை தாண்டி வேறு யாரையும் பற்றி நீங்கள் படித்தீங்க? வேலு நாச்சியார் பற்றி தெரியும். ஓகே. சரி, குயிலியை பற்றி நீங்கள் ஒரு கட்டுரையும் எழுதுனீங்க நான் கேட்டேன், அந்த கட்டுரையை பற்றி கொஞ்சம் பேசலாமா? சரி, அந்த கட்டுரையை நீங்கள் கொஞ்சம் வாசிச்சிட்டீங்கனாலே நல்லாயிருக்கும். குயிலி என்ற பெயரை கேட்டவுடன் நமக்கு திரைப்பட நாயகியை நினைக்கு வரலாம். ஆனால் அதை போன்ற சாதாரண நாயகி அல்ல நமது தாய், வீர தமிழச்சி குயிலி. 2 உலக போரில் முதன்முறையாக தற்கொலை படை தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாகவும் குரிலா படை தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாகவும் தமிழர்களின் வீர தீர பராக்கிரம செயல்களை மறைத்து
வரலாறு பேசும். ஆனால் உலகிலேயே முதன்முறையாக வீரமங்கிய வேலுநாச்சியார் அவர்கள் 5000 பெண்கள் மட்டுமே உள்ள உடையாள் பெண்கள் படையை அமைத்தார். அப்பெண்கள் படைக்கு நல்ல வீரமும் மதிநுட்பமும் மதியுகமும் சமயோசித செயல்பாடுகளும் உடைய நமது வீர தாய் குயிலியை தளபதியாகவும் நியமித்தார். குயிலியின் பெற்றோர் பெரிய முத்தன் நாகத்தம்பினருக்கு குயிலி ஒரே மகளாக பிறந்தார். குயிலியின் தாயார் காளைகளை அடக்குவதில் மிக மிக வல்லமை பெற்றவர். ஒரு சமயம் காளைகளை அடக்கும் பொழுது வீர மரணம் அடைந்தார். குயிலியின் தாயார் இறந்தவுடன் தன் குடும்பத்தார்கள் அனைவரும் சிவகங்கையின் அருகில் உள்ள முத்துப்பேட்டை என்னும் ஊருக்கு குடிபெயர்ந்தனர். அங்கு வீரமங்கிய வேலுநாச்சியாரின் வீர செயல்களை ஒவ்வொரு நாளும் குயிலி கேள்விப்பட்டு அவரை சந்திக்க வேண்டும் என்ற ஆவலுடன் காத்து கொண்டிருந்தார். அவரை சந்திக்க வேண்டிய இனிய நாளும் வந்தது. இருவரும் சந்தித்தனர், நட்பாகினர், உயிர் தோழியாகி சிறந்த உளவாளியாகி மெய் காப்பலராகி உலகிலேயே மிகப்பெரிய சரித்திரம் படைத்த உடையாள் பெண்கள் படைக்கு தளபதியும் ஆனார். பிறகு நம் குயிலியை போற்றுவதற்கும் புகழ்வதற்கும் அவர் ஒன்றும் அரச வழியில் வந்தவரல்ல. சாதாரண பயிர் தொழிலாளியின் மகள். ஆனால் நாம் அவரை போற்றுவதற்கும் புகழ்வதற்கும் அவரின் உண்மை உழைப்பு தியாகமும் அவருக்கு காரணமாக அமைந்துள்ளது. பிறகு ஆங்கிலேயர்கள் வீரமங்கை வேலுநாச்சியாரை கொல்ல பல முறை முயற்சி செய்தனர். ஆனால் அம்முயற்சிகள் பலனற்று போனது. குயிலி இருக்கும் வரை வேலுநாச்சியாரை கொல்லவே முடியாது என்பதை அறிந்தனர். குயிலியை கொன்றால்தான் வேலுநாச்சியாரை கொல்ல முடியும் என்ற நிலையை உருவாக்கினர். பிறகு 1780 வீரமங்கிய வேலுநாச்சியார் அவர்கள் சிவகங்கை கோட்டையின் மீது படையெடுத்தார். கோட்டையின் முன்புறத்தில் வெள்ளையர்களின் படையும் கோயிலின் பின்புறத்தில் வெள்ளையர்களின் ஆயுத கிடங்குகளும் இருப்பதை அறிந்த நம் வீர தாய் குயிலி கோயிலுக்குள் சாதாரண பெண்களைப் போல் தன் குழுவினருடன் உள்ளே நுழைந்தார். அங்கு விளக்குகளில் இருந்த எண்ணெயை தன் மீது ஊற்றிக்கொண்டே போனார். இறுதியில் விளக்குகளில் எரிந்து கொண்டிருந்த நெருப்பை தன் மீது பற்றி கொண்டு வீரத்துடன் வெற்றிவேல் வீரவேல் என்ற வீர முழக்கத்துடன் வெள்ளையர்களின் ஆயுத கிடங்கினுள் குதித்தார். வெள்ளையர்களின் ஆயுத கிடங்கு வெடித்து சிதறியது. அருகில் இருந்த போர் வீரர்களும் வெடித்து சிதறினர். குயிலியும் வெடித்து சிதறினார். இதனால் வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்களுக்கு பெரும் வெற்றியை தேடித்தந்தார். இப்படிப்பட்ட நம் வீர தமிழச்சியை தான் பாசாங்கரை என்னும் ஊரில் உள்ள கோயிலில் தீப்பாய்ச்சி அம்மனாக நாமும் நம் மக்களும் வணங்கி வருகிறோம். அவரின் உண்மை உழைப்பு தியாகம் தன்னகரில் நான் நாற்று பற்றி நாம் உலகறிய செய்வோம். பியூட்டிஃபுல்லான நரேஷன். எனக்கு இந்த அளவில் குயிலை பற்றி படிச்சிருக்கேன், பட் இந்த அளவில் உணர்வுடன் பேசினது நான் கேட்டதில்லை. 17th century, அதாவது 1780 நடந்த ஒரு போர், வேலுநாச்சியார் எந்த அளவில் வெற்றி பெற்றார் என்கிற அந்த போருக்கான முதுகெலும்பாக இருந்த குயிலியோடைய கதை தான் நீங்கள் கேட்டீர்கள். குயிலி இல்லை என்றால் அந்த போரை வேலுநாச்சியார் வெல்வாரா என்கிற ஒரு கேள்விக்குறி இருந்தது. அதற்கு மேலே நீங்கள் பார்த்தீர்கள்ல, வரலாறு, தமிழர்களுடைய வரலாறு எப்படி மறைக்கப்பட்டது என்று நீங்கள் பார்த்தீர்கள்ல. நாம் அனைவருமே படித்த விஷயம், இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்டம் 1887 என்று கூறினார்கள். ஆனால் இதே தமிழ் மண்ணில் 1780 நடந்த இந்த கதையை எத்தனை பேருக்கு தெரியும்? நிச்சயமாக தெரியாது. அதனால் இந்த வீடியோவை தயவு செய்து பகிருங்கள். சுபாஷ் பாரதி போன்ற சின்ன சின்ன குழந்தைகள் வாயிலிருந்து வரக்கூடிய இந்த வீடியோக்கள் பல குழந்தைகளிடம் போய் சேர வேண்டும். இதே போன்ற பல்வேறு வீரர்களை பற்றி தொடர்ந்து நாங்கள் இது போன்ற தொகுப்புகளை கொண்டு வர இருக்கிறோம். இந்த வீடியோவில் சுபாஷ் வந்து இங்கே பேசியதற்காக சுபாஷுக்கு எங்களுடைய பாராட்டுக்கள். மிக்க மிக்க நன்றி சுபாஷ். அண்ட் இந்த வீடியோவை நீங்கள் பகிரணும். இந்த கதைக்கான கமெண்ட்டை, உங்களுடைய கருத்தை கீழே எழுதணும். இதை தாண்டி எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நபர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சுபாஷ். தேங்க்யூ ஸோ மச். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.